ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் ஸ்பெஷலுக்காக ஒரு கூலான ராகி கூழ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மொதல் நாள் காலையிலேயே நம்ம ராகி மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாயங்காலமாக என்ன செய்யலாம், இதை காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு காலையில் நம்ம குடித்தோம்னா ரொம்ப குளிர்ச்சி இது. ஆனால் நான் நைட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அப்படியே தாங்க சாப்பிட்டோம் நாங்கள். பாருங்கள், இது நைட்டு உப்பு போட்டு சும்மா ராகி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் இந்த கப்பில். காலையில் பாருங்கள், இந்த தண்ணி குண்டில் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வெந்து இந்த ராகி கலர் மாறி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்மெல்லும் தெரியும். அது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வந்து நம்ம இதுலேயே நம்ம ரைஸ் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சப்போஸ் நிறைய பேர் வந்து வெறும் ராகி கூழ் கூட குடிப்பாங்க, சில பேர் அதில் கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கம்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை வேக வச்சுட்டு அதில் கூட நம்ம இது சேர்த்துக்கிட்டோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப குளிர்ச்சிங்க, கம்பு சேர்த்துக்கிறது ரொம்ப குளிர்ச்சி. கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் என்ன செஞ்சேன், இதை ஃபஸ்ட்டு தனியாக இந்த ராகி மாவு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், குக்கரில் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு நல்லா பூ மாதிரி வேக வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எவ்வளோ வேணுமோ ரைஸோ அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட வேணான்னா கூட நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி செஞ்சுக்கலாம். இல்லை வெறும் ராகி மட்டும் போட்டுக்கலாம்னா கூட அது ஒண்டியை நம்ம கரைச்சிட்டு அதில் நம்ம மோர் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இதில் தனியாக தான் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கிறேன். நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிலேயே கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த ராகி மாவை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு கால் அழகு தான் அரிசி போட்டு நல்லா தனியாக வேக வச்சுட்டாங்க. நல்லா பூ மாதிரி வந்து எடுத்து பார்த்தா அப்படியே நைஸாக அப்படியே குழஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வேக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ராகி கூழ். நிறைய பேர் வந்து அப்படியே தான் சாதம் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே அதில் கரைச்சி வச்சுருக்கிறத போட்டு கலருவாங்க. அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இது மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது இது கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா மத்தால கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா மோர் சேர்த்துக்கணும். இது இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த ராகி கூழுன்றது. பாருங்கள், இது வந்து எப்படி நீங்கள் ராகி மொத்த இங்கே வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷலோ அது மாதிரி ராகி கூழ் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு படைக்கும் போதே இந்த கூழ் தான் செய்வாங்க, செஞ்சு படைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்மர்லேயும் நம்ம அதிகமாக இந்த கூழ் செஞ்சு சேர்த்துப்பாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ராகி கூழ் செஞ்சது எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு கரண்டி ரைஸ் எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மோர் நல்லா தயிரில் நல்லா தண்ணி ஊற்றி ஆற்றி மோராக சேர்த்துக்கலாம். நம்ம மோர் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம், மோர் மிளகா வறுத்து வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் மாதிரி அது மாதிரி வச்சாலும் வச்சுக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் அதை போடுறேன் உங்களுக்கு தனியாக அந்த ரெசிபியை. ஆனால் கூழுக்கு நாங்கள் அது செஞ்சேங்க நான், அதனால் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் வச்சுட்டு மோர் மிளகா புளி மிளகா அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து மோர் போட்டு ஆற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுப்பாங்க, நாங்கள் ஆனால் பச்சை மிளகா போடலை, காரம் போடுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா மட்டும் போடலை. அதான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் இல்லையா, மோர் மிளகா புளி மிளகா எல்லாம். இப்போ பாருங்கள், ஒரு சொம்பு மோர் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மோரை வந்து இந்த கூழில் ஊற்றிக்க வேண்டியதாங்க, ராகி கூழில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நம்ம குடிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு ரெண்டு கிளாஸ் குடித்தா போதும், வயிறு ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் இல்லையா. அதனால் இந்த சம்மர் ஸ்பெஷலாக இந்த கூழ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது இது, ஹெல்த்தி கூட. சம்மருக்கு நம்ம பாடி ஹீட் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணும் அது. பாருங்கள், இதில் மோரும் நிறையா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ரைஸ் வேணான்னா வெறும் ராகி மட்டும் நீங்கள் கூழாக செஞ்சு சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தனியாக, நாங்கள் குடிக்கும்போது அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நிறைய சைட் டிஷ் வச்சுருக்கேன், அதனால் நல்லா சூப்பராக நமக்கு குடிக்க முடியும். மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன், அப்புறம் புளி மிளகாவும் வச்சுருக்கிறேன்.
வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கப்பு. வேர்க்கடலை வேர்க்கடலை சூப்பராக இருக்குங்க. அது குடிக்கும்போது வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுட்டு நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய இந்த ராகி கூழ் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு கப் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, அது வேர்க்கடலை. இங்கே வந்து மோர் மிளகா, புளி மிளகா வச்சுருக்கேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி கூழ் தான். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.